ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இந்த ஃபுட் மசாஜர் ரிவ்வியூ தான் வந்து பார்க்க போகிறோம் என் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதம் வலிக்குது அப்படின்ட்டு எப்போயுமே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட் மசாஜர் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம் அது ஃபெயிலியராக தான் வந்தாச்சு அதனால் இதை விட பெட்டரான ஒரு ஃபுட் மசாஜர் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த மசாஜரை வந்து பார்த்தோம் ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸும் வந்து நல்லாவே இருந்தது வாங்கி ஒன் மந்த்தாக வந்து யூஸ் பண்ணியும் பார்த்துட்டோம் எந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்றது வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து கவர் பண்ணியிருக்கோம் அதே போல் இது பிடிக்கியவருக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால ஆடட் அட்வான்டேஜ் தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம் யூஸ் பண்ண இந்த ஒன் மந்தில் எந்தளவுக்கு வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதையும் ஏதாவது ட்ராபேக் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணமா இல்லையா அப்படின்றதையும் இதனுடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது இதனுடைய ப்ரைஸ் என்ன அதுக்கப்புறம் இது எந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும் வாங்கலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பாக்ஸ் பண்ணதும் இந்த எலக்ட்ரிக் ஃபுட் மசாஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க பேக்கிங் வந்து பார்க்கும்போது ரெகுலரான பேக்கிங் தான் கார்ட்போர்டுக்குள்ளே போட்டு கொடுத்துருக்காங்க இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி கார்டும் அதுக்கப்புறம் யூசர் மேனுவலும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் டீட்டெயில்டாகவே வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றதையும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க இப்போ மேலே இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கும்போது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடியும் ஒரு கேப்பும் வந்து வருது அப்புறம் த்ரீ பின் பிளக் வந்து வருது மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்ன்ற என்ற பிராண்டிங் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று வருது டெம்ப்ரேச்சர் பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே இந்த டிஸ்பிளேல வந்து பவர் டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் அதுக்கப்புறம் ரெட் லைட் இண்டிகேஷன் வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றதையும் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பபுள்லாம் ரெட் லைட் ஆன் பண்ணுறது இது வந்து டைமர் வந்து நம்ம செட் பண்ணிக்கிறதுக்கு காஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ நாட் யூஸ் வித் அவுட் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க வார்ம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ரோலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மேனுவல் ரோலர்ஸ் அப்படின்றதுனால நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்லோவாகவும் வேகமாகவும் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணிக்க முடியும் ஆனால் மேனுவல் ரோலர்ஸ் அப்படின்றதுனால ஒரு குட்டி ட்ராபேக்காக தான் வந்து ஃபீல் ஆகுது சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பேஸும் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கேப்பு போடுற மாதிரி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பிடிக்கிறப்போ வந்து கால் வந்து தேய்க்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அழுக்க வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னாலும் இந்த ரெண்டு கேப்பையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கன்வீனியன்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கனா ட்ரைனிங் ஹோல்ஸு இதில் வந்து தண்ணியை ட்ரைன் பண்ணுறதுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும் ரெண்டு ரெட் கலர் லைட் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆனில் வந்து இருக்கிறத ஹைலைட் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் இந்த ஹேண்டிலோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது தண்ணி ஊற்றி வந்து தூக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பின்னாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பைப் வந்து வருது இதில் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்லயே வந்து பார்த்தீங்கன்னா வால் மாதிரி வந்து லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்ததுனால நம்ம தண்ணி இருக்கும்போது ஹேண்டில் ஹேண்டிலில் பிச்சு தூக்கும்போது வந்து சிந்தாமல் இருக்குது அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜாகவே இருக்குது இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு இந்த மூடியை வச்சு நம்ம லாக் பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி சூப்பராகவே வந்து லாக் பண்ணிக்க முடியுது ஓப்பன் பண்ணுறதும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கு ஆனால் கேஷுவலாக வந்து நம்ம மூடியை வந்து மேலே வைக்கிறோம் அப்படின்னா உள்ளே வந்து விழுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு நம்ம தண்ணியை வந்து இந்த மசாஜர்ல வந்து ஃபில் பண்ணிக்கிறோம் எந்த லெவல் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் லைன் வந்து வர வரைக்கும் தண்ணியை வந்து ஃபில் பண்ணியாச்சு இந்த லெவல் வரைக்கும் தண்ணியை வந்து ஊற்றியாச்சு இப்போ ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பை டீஃபால்ட்டாக பபுள்ஸும் வந்து ஆன் ஆகிடும் இங்கே தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ அப்படின்றது வந்து காட்டுது இப்போ ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடுச்சு மறுபடியும் வந்து ஆன் பண்ணிவிட்டு டெம்ப்ரேச்சர் வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம் மேக்ஸிமம் டெம்ப்ரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் உங்கள் கன்வீன்க்கு ஏற்ற மாதிரி வந்து டெம்பரேச்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டெஸ்டிங்காக நம்ம மேக்ஸிமம் வந்து வச்சுக்கிறோம் அடுத்து டைமர் பட்டனு சிக்ஸ்டியிலிருந்து டென் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டென் டென்னாக நம்மளால் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும் டெஸ்ட்டும் வந்து பண்ணி பார்த்துட்டோம் சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது அடுத்தது பபுள்னா ரெட் லைட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா பபுள்ஸும் ரெட் லைட்டை வந்து ஆன் ஆகும் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும் வார்ம் டைம் வந்து பார்த்திங்கன்னா டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க ரூம் டெம்பரேச்சர்னு வந்து பார்க்கும்போது தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து

த்ரீ அப்படின்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அடுத்தது வந்து டென் மினிட்ஸ் வந்து லேட்டர் அப்படின்னு வந்து செக் பண்ணும்போது இந்த மசாஜர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவே இந்த தெர்மாமீட்டர்னு வந்து பார்க்கும்போது ஃபார்ட்டி பாயிண்ட் த்ரீ டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து டெம்பரேச்சர் ஹீட் ஆயிருக்கு அடுத்தது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லேட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மசாஜரில் ஃபார்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு தெர்மாமீட்டருன்னு வந்து பார்க்கும்போது ஆஃப் ஆயிடுச்சு சரி ஆன் பண்ணி செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனா ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து வருது இந்த ஃபுட் மசாஜரில் காலை உள்ளே வச்சோன்னே நோட்டீஸ் பண்ண முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது என் ஃபூட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா நைன் இன்ச்சஸ் வந்து வரும் அதனால ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்து என்னால் அந்த ரோலர் மேலே வச்சு மூவ் பண்ண முடியுது சப்போஸ் வந்து உங்கள் காலில் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பபுள்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பபுள்ஸோட பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து எதுவாக இருக்குது அந்த பபுள்ஸ் மேலேயே வந்து காலை வச்சாலும் லைட்டாக தான் வந்து எதவாக வந்து இருக்குன்னு வந்து சொல்லலாம் மற்றபடியாக வந்து சுடுதலில் காலை வச்சுங்கிற ஃபீல் தான் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் வந்து அந்த ரோலர் கீழே வந்து கொடுத்துருந்தா ஓரளவுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு வந்து தோணுது அடுத்து இந்த ட்ரைனிங் சிஸ்டத்தை பற்றி பார்த்தலாம் இந்த பைப்பில் வந்து அந்த வால் வந்து லாக் டைப்பாக வந்து அட்வான்டேஜாக வந்து இருந்திருந்தாலும் தண்ணியை வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணும்போது இப்போ இந்த தண்ணி வந்து ஃபுல்லாகவே ட்ரைன் ஆயிடுச்சு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் கீழேலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் ஹோல்ஸ் வந்து மேலே இருக்குது பள்ளத்தில் வந்து கொடுக்காமல் இப்போ இது மாதிரி மேலவே இருக்கிறதுனால இவ்வளோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தேங்கி இருக்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்போ அந்த ட்ரைனிங் சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ராபேக்காக தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது இது மாதிரி சாச்சு தான் வந்து ஊற்ற முடியும் அப்படின்னா இதே மாதிரியே அந்த பக்கெட்டே வந்து ஃபுல்லாகவே சாச்சி வந்து ஊற்றுற மாதிரி தான் வந்து இருக்கும் அடுத்து ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ பாயிண்ட் வந்து வருது இது என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பபுள்ஸோட வந்து டெம்பரேச்சர் டெஸ்ட் வந்து பண்ணியிருப்போம் பபுள்ஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து டெம்பரேச்சர் ஹீட்டிங்கில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு அதனால தான் இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் இல்லாமல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் வந்து வச்சுட்டோம் டைமும் வந்து ஆன் பண்ணியாச்சு இந்த தெர்மோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ பாயிண்ட் ஒன்று வந்து வருது ஃபைவ் மினிட்ஸ் லேட்டரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாஜரில் வந்து தேர்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்து காட்டுது இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ்வே வந்து காட்டுது அங்கே காட்டுறத விட அதிகமாகவே வந்து வருது அடுத்து டென் மினிட்ஸ் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மசாஜரில் தேர்ட்டி நைன் டிகிரி செல்சியஸ் வரைக்கும்

ஃபோரே வந்து வருது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுது ஃபார்ட்டி எயிட்டை ரீச் ஆகுதுன்னு செக் பண்ணும்போது நைன்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டி டூ செகண்ட்ஸ் வந்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பாயிண்ட் எய்ட் அப்படின்னு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் பபுள்ஸ் இல்லாமையும் இதில் வந்து நம்ம மசாஜ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம் நார்மலாக சுடுதலில் வந்து காலை வச்சுக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயின் பண்ணும் அப்புறம் இந்த ஹேண்டில் டெஸ்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது தண்ணியை வச்சிங்கன்னா வந்து நம்ம ஹேண்டில் தூக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கன்வீனியன்ட்டாகவே இருக்குது கிளீனிங்னு வந்து பார்க்கும்போது சிரமமெல்லாம் இல்லை அதே போல் ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி வைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது இப்போ ரெகுலரான பக்கெட்டில் வந்து சுடு தண்ணியை ஊற்றிட்டு காலை வந்து விட்டோம் அப்படின்னா என்ன ஃபீல் வந்து கிடைக்குமோ அதே ஃபீல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாஜர்லேயும் வந்து கிடைக்கும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு வந்து பார்க்கும்போது ரோலர்ஸ் வந்து வருது அதுக்கப்புறம் கால் தேக்கிறதுக்கும் வந்து பெருசாக வந்து ஒரு கேப் மாதிரி வந்து வரதுனால பிடிக்கவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நான் சுடு தண்ணியை பக்கெட்லேயே ஊற்றி மசாஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு கண்டிப்பாக ஒரு ஒஸ்டான ப்ராடக்டாக தான் வந்து இருக்கும் அதுவே பக்கெட்டில் ஊற்றின சுடு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஆக வந்து சூடு வந்து வந்து கம்மியாயிடும் அதுவே இந்த மசாஜர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரீடைன் பண்ணும் அப்போ கம்ப்ளீட்டாக இது உங்களுடைய சாய்ஸ் தான் வாங்கலாமா வேணாமா அப்படின்றது இந்த மசாஜரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வந்து வாங்கியிருந்தோம் ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் வேணா செக் பண்ணி பாருங்க மார்க்கெட்டில் ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடாக இந்த ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்